Hello, Makale. Welcome to Nimmis Kitchen. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஒரு லட்டு செய்யலாங்க. இந்த லட்டு வந்து ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டாவும் நம்ம எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். லட்டு செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. இந்த மெத்தட்ல நம்ம செஞ்சோம் அப்படினா ரொம்ப ஈஸியா நம்ம செய்யலாம். கடையில வாங்கணும்ங்கற அவசியம் கிடையாது. நம்ம வீட்லயே செஞ்சோம் அப்படினா நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும், ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். இந்த லட்டு எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டு செய்யறதுக்கு நான் அரை கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற கடலை மாவை வாங்கிக்கோங்க. அப்போ தான் லட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கொட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா முதல்ல நல்லா எடுத்து விட்ருங்க. அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்ருங்க. ஃபுல்லாக எல்லாம் கட்டியெல்லாம் உடச்சி விட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை கலந்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம். தண்ணியை முதலையே ஊற்றிடாதீங்க, கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. கடைசியாக நம்ம நல்லா தண்ணியை ஊற்றிட்டு வேணால் பிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றணும். அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூந்தி வந்து நல்லா ஒரே மாதிரி நல்லா வரும். இப்போ மாவு அதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். நான் அரை கிலோ கடலை மாவுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை முழுகணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா தண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு சர்க்கரைக்கு தண்ணி ஊற்றிங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ இதில் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்திங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து ரெண்டு கம்பி பதம் வரணும். நல்லா ஹைலியே வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். ரெண்டு கம்பி பதம், இந்த அளவுக்கு ரெண்டு கம்பி பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சு நம்ம சட்டியில் எண்ணெயை வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூந்தி கரண்டியை எண்ணெயில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மொதல் நம்ம ஊற்றுறப்ப நம்ம எண்ணெயில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் கரண்டியை. இப்போ மாவை நல்லா சுற்றியும் ஊற்றுங்க, ஒரே இடத்துல ஊற்றாதீங்க. நல்லா சுற்றி ஊற்றி ஒரு தட்டு தட்டி விடுங்க. பாருங்க, ஒரே மாதிரி நல்லா முத்து முத்தாக உழுவுது. மாவில் தட்டி விடாதீங்க, மேலே அந்த எஜ்ஜில் வந்து நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டு அதே மாதிரி ரொம்பவும் ஊற்றாதீங்க. அந்த எண்ணெயில் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு அந்த வடை சட்டியில் வந்து நமக்கு பூந்தி வந்து நிறைஞ்சிருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நிறைஞ்சிருந்தது அப்படின்னாலும் எல்லாம் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம தான் ஊற்றணும். நிறைய மாவு வந்து இடம் இருக்குதேன்னு சொல்லிட்டு நிறைய ஊற்றாதீங்க. இதை பாதி வேக்காடுலேயே, அதாவது பூந்திக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப கலர் மாறாமல் நம்ம எடுக்கணும். ஒரு 10 செகண்ட், ஒரு 15 செகண்ட் இருந்தாவே போதும் நமக்கு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்ததுமே நம்ம அப்படியே அந்த பாகுல நம்ம போட்டுடலாம். இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ஆனால் பூந்தி வந்து நமக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியான வேலை தான், நமக்கு செலவும் குறைவாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் லட்டு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம். இதெல்லாமே எடுத்து நம்ம பூரமே இதே மாதிரி எடுத்து நம்ம சுட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு பிஞ்சு, சின்ன பிஞ்சு பச்சை கற்பூரம் இதை போட்டு கலக்கி நம்ம கொஞ்சமாக பாலில் இதிலேயாச்சும் கலக்கி நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம திராட்சையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இது சரியான இதில் நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்துக்கலாம். முந்திரியும் உங்கள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. முழு முந்திரியாக வேணும்னாலும் இப்படி முழு முந்திரியாக போட்டுக்குங்க. இல்லை உடச்சி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் உடச்சி சேர்த்திக்கிங்க. அது உங்களோட பிரியந்தான். இதையும் நம்ம கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும், நிறம் மாறுற வரைக்கும் இருந்து வச்சுருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யும் நம்ம அதிலே தான் ஊற்ற போகிறோம். அதனால் நெய் நிறையா இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நெய்யை நம்ம ஊற்றி தான் போகிறோம் அதிலேயே.
இதுலேயே நம்ம ஒரு மூணு லவங்கம் போட்டு எடுத்துக்கலாம். லவங்கம் வந்து ஒரு மூணே மூணு லவங்கம் மட்டும் போடுங்க, அதிகமாக வேண்டாம். லவங்க வாசம் ஜாஸ்தியாக இருக்க வேண்டாம். இதில் அந்த நெய்யிலே போட்டு அப்படியே விட்டுருங்க. அடுப்பானல அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சக்கரைப்பாகில் நம்ம அந்த பூந்தியை போட்டதை நல்லா கலந்து விட்டு எல்லாமே கலந்து வச்சுட்டு அந்த நெய்யையும் மேலே ஊற்றிடுங்க. முந்திரி திராட்சை கடைசியாக போட்டுக்கலாம். ஒன்றுன்னா வச்சு நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை, இல்லை நீங்கள் இதுலேயே போட்டு இப்போ கலந்து வைக்கிற மாதிரி இருந்தாலும் கலந்துக்கலாம். எல்லாம் அந்த பாகில் வந்து நல்லா பூந்தி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி இருக்கும் பாகு அந்த பூந்தி எல்லாமே நல்லா பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள் பூந்தி நல்லா ஊறி நல்லா இருக்குது, சூப்பராக வந்துருச்சு பூந்தி. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறப்ப நம்ம இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப இந்த லட்டுவோட ஒரே ஒரு முந்திரி ஒரு திராட்சையை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு நான் எல்லாம் ஒட்டுக்காக போட்டு உருண்டை பிடிச்சிடறேன்னா அந்த முந்திரி திராட்சை இந்த பூந்திலேயே போட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமேட்டு அந்த முந்திரி திராட்சையை போட்டு நல்லா பிசைஞ்சு விட இது கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் லட்டு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு லட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு லட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தீபாவளி ஹாப்பி தீபாவளிங்க. தீபாவளியை ரொம்ப ஸ்வீட்டாக கொண்டாடுங்க. நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கிங்க. நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா தான் நல்லா டைட்டாக நமக்கு வந்து அந்த இதெல்லாம் உதிராமல் நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு லட்டுலேயும் ஒவ்வொரு முந்திரி ஒரு திராட்சை இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். எல்லாருக்கு எல்லா லட்டுலேயுமே இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி நான் பிடித்தேன். சேம் இதே ப்ராசஸில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சிக்கிங்க. சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லை வேறு ஸ்வீட் நீங்கள் செஞ்சீங்கனாலும் என்ன ஸ்வீட் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கிங்க. இதில் சக்கரை பாகு காய்ச்சிற பதமும் நம்ம மாவு கரைக்கிற பதமும் மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லாருமே ஈஸியாக லட்டு செய்யலாம். இந்த மாதிரி லட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.